ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தாமஸ் டெக்கர் எழுதின த ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த அவுட்லைன் சம்மரி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ரோஸ் ஓட்லே அப்படிங்கிறவங்களும் ரோலாண்ட் லேசி அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் யங் கப்புள். ரோஸுங்கிறது பெண், ரோலாண்டுங்கிறது ஆண். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டு ஃபேமிலியிலும் பார்த்திங்கன்னா லவ்வை ஒத்துக்கலை, வேறு வேறு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாட்டி நம்ம பையனோட நெப்பியூவான சார் ஹூக் அப்படிங்கிறவர் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டிட்டு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டுருக்காரு. அப்படி கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிளான் பண்ணுறாரு சார் ஹூக்கு. அந்த ஹூக் அப்படி என்ன பண்ணுறாருன்னா போய் கிங் ஹென்றி ஃபைவ் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டாக போர் தொடுக்கிறாரு. ஸோ அதனாட்டி நீ போயிட்டு ரோலாண்ட், நீ போயிட்டு என்ன பண்ணுற அந்த வாரில் கலந்துக்க, நீ ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோவான ரோலாண்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு, இப்படி போயிட்டோன்னா நம்ம லவ்வரை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, தம்பி நீ எனக்கு பதிலாக ஆர்மிக்கு போயிடு, என் நெப்யூ சார் ஹக் என்ன பண்ணுவார்னா சார் ஹியூக் அவர் நான் தான் ஆர்மியில் இருக்க நினச்சிப்பாரு, நான் ஆனால் ஆர்மிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டை ஆர்மிக்கு அனுப்பிடுறாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே இருந்துக்கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா திருப்பி வெளியூர் போயிட்டு ஒரு ஷூ மேக்கர் கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா செருப்பு தைக்கிறது, ஷூ தைப்பாங்க சொல்லுவாங்களே, ஷூ தைக்கிறவங்கள்ட்ட போய் வேலையை சேர்ந்துக்கிறாரு. அவர் பேர் யாருன்னா சைமன் நயர். அவர் தான் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஷூ மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட போய் அப்ரண்டிஸ்ஷிப்பாக சேர்ந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் மாறு இடத்துல சுத்தமாக மாறிடுறாருன்னு நம்ம பையனான ரோலாண்ட், ஹீரோவான ரோலாண்ட் எப்படின்னா ஒரு ஷூ மேக்கர், கம்ப்ளீட் ஷூ மேக்கர் மாதிரி மாறிடுறாரு. அப்போ என்ன பார்த்தானா, அப்போ என்ன நடக்குதுன்னா அதே நேரத்தில் ரோஸ் இருக்காங்கள்ல, ஸோ பையன் ஆர்மிக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரோஸையும் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸோட குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் அடைச்சி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இன்னொரு கப்புள்ஸோட கதையை இங்கே தாமஸ் டெக்கர் சொல்கிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னா ரால்ஃப் டேம்ஃபோர்ட் அப்படிங்கிறவருக்கும் ஜேன் அப்படிங்கிற ஒரு யங் கப்பலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நியூலி. அந்த டைமில் நம்ம சைமன் நயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ரால்ஃப் டேம்போர்ட்டுக்காக சில அஃபிஷியல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கன்வின்ஸ் பண்ணுறாரு. எதுக்காகனா ரால்ஃப் டேம்போர்ட்டும் ஜேனும் ரெண்டு பேரும் நியூலி மேரிட் பண்ணியிருக்காங்க, அதனாட்டி ரால்ஃபை நீங்கள் இது வாருக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமன் ஐயர் என்ன பண்ணுறா ஷூ மேக்கர். ஸோ இந்த ரால்ஃப் டேம்போர்ட் யாருன்னா இந்த சைமன் கிட்ட இருக்கக்கூடிய வெளிநாடு எங்கே பார்த்தாலும் சுற்றி ஷூ விற்கிற ஒரு ஹெல்ப்பராக இருந்திருக்காரு. ஸோ அதனாட்டி இந்த ரால்ஃப் டேம்போர்ட்டை வெளில அனுப்பாதீங்க, வாருக்கு அனுப்பாதீங்க, இது ஏன்னா புதுசாக மேரிட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு சைமன். இருந்தாலும் யாரும் சைமன் பேச்சை கேட்குறதில்ல. ரால்ஃப் முடிவாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே கிளம்புறாரு. எங்கே கிளம்புறாருன்னா வாரு கிளம்புறாரு. வாரு கிளம்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா போகும்போது தன்னோட ஒய்ஃபான ஜேனிக்கிட்ட சம் கிஃப்ட்டை கொடுக்குறாரு. என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஷூஸு. பேர் ஆஃப் ஷூஸ்னால் என்னென்னா ஒரு ஜோடி ஷூவை கொடுத்துட்டு போகிறாரு. இந்தா உனக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரால்ஃபும் ஜேனும் பேசிக்கிறாங்க, கொடுத்துட்டும் போயிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹேமம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், வார்னர் அப்படிங்கிற இருக்காங்க. ஹேமம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் லண்டன் ஜென்டில்மேன். அதே சமயத்தில் வார்னர் யாருன்னா அவரோட பிரதரின்லா. ரெண்டு பேரும் மான் வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மான் வேட்டைக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிடெண்ட்டாக என்ன ஒரு அதிர்ச்சியாக ஒரு எதார்த்தமாக என்ன பண்ணுறாங்க, எதார்த்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜேனை மீட் பண்ணிடுறாங்க. ஜேனை மீட் பண்ணும்போது அந்த ஜேன் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெய்டு இருக்காங்க, வேலைக்காரி சிபில் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமம்க்கு அந்த ஜேன் மேலே லவ் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஹேமம்க்கு என்னென்னா ஜேனோட ஹஸ்பண்டு வாரில் போய் கலந்துக்கிட்டு இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தவறுதலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஹேமம் மிஸ்டேக்கன்லி என்ன பண்ணுறன்னா ஜேனை லவ் பண்ணுறாரு. அதே சமயத்தில் வார்னர் என்ன பண்ணுறன்னா ஜேனோட வேலைக்காரியான சிபில் மேலே ரொம்பவே பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டார், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது மாதிரி இங்கே ஒரு ரெண்டு கப்புள்ஸோட கதை ஓடிட்டுருக்கு. ஓடிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஹேமம் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட லவ்வை டேரெக்டாக ஜேன்கிட்ட போய் சொல்கிறாரு. ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஜெயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா தன்னோட ஹஸ்பண்ட் உண்மையிலேயே வாரில் இறந்துட்டாரா உயிரோடு இருக்காரா அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அந்த டைமில் தான் ஹேமம் என்ன பண்ணுறாருன்னா ஜெயின்கிட்ட லவ்வை சொல்கிறாரு. ஆனால் ஜெயின் பார்த்தீங்கன்னா அந்த லவ்வை ஒத்துக்கலை. ஏன்னா நான் இன்னி வரைக்கும் சிங்கிளாக வாழ ஆசைப்பட்றேன், இன்றைக்காவது ஒரு நாள் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நான் உங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறேன், வாங்க மேரேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹேமம்மை வழி அனுப்பி வச்சிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டவுனுக்கு லண்டனுக்கு திருப்பி வராரு. இது வரைக்கும் ஜெர்மனியில் இருந்த நம்ம ரோலாண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருமே அவரை என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அவர் மிலிட்ரியில் தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, அவர் ஹான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில், ஹச்ஏஎன் ஹான்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஷூ தைக்கிறவராக
உலா வந்துகிட்டு இருக்காரு ரோலாண்டு. அவர் உலா வந்துட்டு இருக்கும் போது அவர் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாரு. ஸோ அது கண்டிப்பாக அவரோட அவர்கிட்ட வேலை செய்கிற எம்ப்ளாயர்ஸுக்கெல்லாம் அது பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரோலாண்டு என்ன பண்ணுறாருனா டவுனுக்கு வரா, திருப்பி லண்டனுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஷூ மேக்கர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சைமன் அதே டைமில் சைமன் மிடில் கிளாஸாக தான் இருந்தார். அதே நேரத்தில் அந்த சைமன் நல்லா பிக்கப் ஆகி பொலிட்டிக்கல் ரேஞ்சில் கூட பெரிய ஆளாக மாறுறாரு கிட்டத்தட்ட. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, சார் ஹியூக் என்ன பண்ணுறாருனா தன்னோட நெப்பியூ எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தேட ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட நெப்பியூ யார்னா ரோலாண்டு. ஸோ ஒரு மூணு பேர் லைஃப் ஸ்டைல் மாறுது பாருங்கள். ரோலாண்டும் நல்லா பிக்கப் ஆகிட்டான் வெளியில் போனால், எப்படின்னா ஒரு ஷூ மேக்கராக வெளில போனான், திருப்பி லண்டனுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரான். அதே சமயத்தில் யார்னா இன்னொருத்தர் இருக்கார்ல சைமன், மிடில் கிளாஸ் ஷூ மேக்கர். அந்த சைமனும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக நல்லா வளர்ந்துடுறாரு. அதே டைமில் சார் ஹியூக் என்ன பண்ணுறாருனா நெப்பியூ ஆஃப் நம்ம ஹீரோவான ரோலாண்டு, அவர் என்ன பண்ணுறாருன்னா சர்வெண்ட்டை வேலைக்காரன் அனுப்பி நம்ம பையனான ஹீரோவான ரோலாண்டு எங்கே இருக்கான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க, தேட விட்றாங்க. இருந்தாலும் நம்ம ரோலாண்டு என்ன பண்ணுறான், வெளியில் தன்னை காட்டிக்கிறதுக்கு மறைச்சிக்கிறான், அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கல, அடையாளத்தை காட்டில் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே சுற்றிட்டு இருக்கான். இந்த மாதிரி கான்செப்ட் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் நம்ம ரால்ஃப் என்ன பண்ணுறாருனா, போர் நடந்தது உண்மை தான், நம்ம ரால்ஃப் ஒன்லி காயம்தான் பட்டிருக்காரு, இறந்து போல உடனே நம்ம ரால்ஃப் காயத்தோட அந்த காயத்தில் மருந்து போட்டு நல்லா க்யூர் ஆகிட்டு திருப்பி லண்டனுக்கு வராரு. லண்டனுக்கு வந்து ஒய்ஃபை பார்க்குறாரு, ஒய்ஃபை தேடி பார்க்கும் அப்படின்னு தேடி பார்க்குறாரு. ஒய்ஃப் அங்கே இல்லை, எங்கே இல்லைன்னா ஜேன், அவங்க ஜேன் தானே நம்ம ரால்ஃபோட ஒய்ஃபு, ரால்ஃபோட ஒய்ஃபு ஜேனு. ஜேனு இப்போ யார் வீட்டில் இல்லைன்னா சைமன் வீட்டில் இல்லை. ஏன்னா சைமன் வீட்டில் ஜேன் நம்ம ரால்ஃபு வெளில போனோன்னே ஜேன் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வேலைக்காரியாகவே மாறி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிடிக்கல, வெளில வந்துட்டாங்க. அந்த கான்செப்டில் தான் நம்ம ரால்ஃப் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஐயர் வீட்டுக்கு வந்து ஐரி அவர் வீட்டுக்கு வந்து சைமன் ஐரி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, நம்ம ஒய்ஃப் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒய்ஃப் அங்கே இல்லை. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளில போயிட்டாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம ரால்ஃபுக்கு, ஆக நம்ம ஒய்ஃபு இப்போதைக்கு வீட்டில் இல்லை, நம்ம வாருக்கு போன உடனே நம்ம ஒய்ஃபான ஜேனு பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரால்ஃபு ஒன்று உயிரோடு இருக்கணும் நம்ம ஒய்ஃபான ஜேனு, இல்லைன்னா இறந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட லவ்வரான ரோலாண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரோலாண்டு உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரோஸோட கதை. இப்போ இது வரைக்கும் ரால்ஃபோட கதை, ரால்ஃப் ஜேன் கதை சொன்னோம், இப்போ ரோஸோட கதை சொல்கிறாங்க. ரோஸ் என்ன பண்ணுறாருன்னா ரோஸுங்கிற அந்த பொண்ணு தன்னோட ஹீரோவான ரோலாண்டு இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனாட்டி இந்த ரோஸ் என்ன மாதிரி தன்னோட வேலைக்காரன் அனுப்பி நாங்கள் ரெண்டு பேரும் அரேஞ்ச் இப்போ மீட்டிங் பேசுகிறது, ரெண்டு பேரும் மறைமுகமாக பேச எங்கள் அப்பாட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண வைக்கிறார் ரோஸு. அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வழியில் வராரு போல். வரும்போது என்ன நடக்குதுன்னா நீ பதறாத, தன்னோட ஹீரோட ரோலாண்ட சொல்கிறாரு, பதறாத நீ பக்கவாக இப்போ எப்படி இருக்கேன்னா ஷூ மேக்கர்ஸ் மாதிரி இருக்க, ஸோ அதே போல் நடந்துக்க, எங்கள் அப்பா ஏமாந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா. ஸோ அதே போல் அவனும் ஷூ மேக்கர் போல நடந்துட்டு ரெண்டு பேரும் மீட்டிங் பண்ணி பேசுகிறாங்க. அந்த டைமில் சார் ஹக் என்ன சார் ஹியூக் என்ன பண்ணுறாருன்னா நம்ம நெப்பியூ என்ன பண்ணனா, அவன் எங்கே எனக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் மாறு வேஷத்தில் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சார் ஹியூக்கும் அப்பப்போ ஐடென்டிஃபை பண்ணுறாரு இந்த ஸ்டோரியில். என்னென்னா நான் இவன் எப்படி இருந்தாலும் சரி தான் இவனை மேரேஜ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட சுற்றிட்டு இருக்காரு சார் ஹியூக். ஏன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் கேர்ல், அவங்கள்ட்ட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஹியூக் ரோல் நம்ம ஹீரோவான ரோலோட நெப்பியூவான சார் ஹியூக் என்ன பண்ணுறான், எப்படியும் அவன் மாறு வேஷத்தில் இருந்தாலும் சரி வெளிலேருந்து வந்தாலும் சரி அவனை மேரேஜ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே அவர் சுற்றிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பொண்ணு ரோஸ் இருக்காங்கள அந்த ரோஸோட அப்பாவும் என்ன பண்ணுறாருனா அந்த பையனை ரோலாண்டை மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட சுற்றிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் குடும்பமும் அதே வெறியோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மறைஞ்சி பேசிட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாறினாலும் இந்த ரெண்டு பேரில் பொண்ணோட அப்பாவும் பையனோட நெப்பியும் அந்த கான்செப்டை மாறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஹியூக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கட்டத்து மேலே கண்டுபிடிச்சிட்டான், ஆகா இந்த டச்சு கோப்ளர் தான், இந்த செருப்பு தைக்கிறவன் தான் ஷூ மேக்கர் தான், இப்போ லண்டன் ரீசெண்டாக வந்தால அவன் தான், நம்மள்கிட்ட அடிக்கடி பேசிட்டு போனோடனே அவன் தான் நம்மளோட நெப்பியூ, அவனை நம்ம இவ்வளோ நாள் பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணுறது எப்படி பண்ணுவான் அவனை நம்ம தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு போகிறாரு. ஆனால் இந்த ரெண்டு கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா செயின்ட் ஃபைத் ஹயர் சர்ச்சுக்கு போகிறாங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் இவங்க என்ன சார் ஹியூக்குக்கும் தெரிஞ்சு போச்சு, ஹியூக்கு தெரிஞ்சு போனோடனே என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேரேஜை நிறுத்துறது செயின்ட் ஃபைத் சர்ச்சுக்கு போய் அங்கே நிற்கிறாரு. ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஷூ ஷாப் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல தாமஸ் டெக்கர் காட்டுறது. அந்த ஷூ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட் வரான், சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா பேர் ஆஃப் ஷூஸை கொடுத்து உங்களுக்கு ஒரு வேலை ஐயா
இதே போல் என்கிட்ட இருக்க இந்த ஷூ போல் நீங்களும் ஒரு ஷூவை இன்னொரு ஜோடியாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷூ ஷாப்பில் வேலை செய்கிற மனிதர்கிட்ட சொல்லிட்டு போகிறாராம். அந்த ஷூ ஷாப்பில் வேலை செய்கிற அந்த மனிதர்கிட்ட சொல்லும் போது அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செயின்ட் ஃபைத் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேரேஜ் நடக்க போகுது. ஒரு மேரேஜுக்கு இப்போ இந்த ஷூ ஒரு ஷூ தேவைப்படுது, இன்னொன்று நெக்ஸ்ட் டே நடக்க போகிற மேரேஜுக்கு இன்னொரு ஷூ தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறான். அப்போ பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன், நம்ம ரால்ஃப்கிட்ட தான் இந்த வேலையை கொடுக்குறாங்க, இந்த அசைன்மெண்ட்டை. என்ன வேலைனா, இந்த ஷூவை நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மேரேஜுக்கு இந்த ஷூவை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை பார்த்த ரால்ஃப் என்ன பண்ணுறான்னா கண்டுபிடிச்சிடறான், ஆகா நம்ம ஜேனுக்கு தான் இந்த கிஃப்டாக கொடுத்தோம், ஆனால் இந்த ஜேனுக்கு கிஃப்டாக கொடுத்தது என்னென்னா, ஸோ இதுதான் நாளைக்கு ஜேனோட மேரேஜ் தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனாட்டி நம்ம ரால்ஃப் என்ன பண்ணனா அந்த ஃபைத் சர்ச்சுக்கு அவனும் ஓட ஆரம்பிச்சிட்டான். சார் ஹியூக்கும் அந்த மேரேஜுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான் ஃபைத் சர்ச்சுக்கும். அதே மாதிரி ரால்ஃபும் தன்னோட ஒய்ஃபு சொந்த ஒய்ஃபான ஜேனோட மேரேஜுக்கு சொந்த ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ரால்ஃப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, நிறைய பேரை பார்க்குறான். பார்க்கும்போது ஜேனியும் ஹேமும் ஒன்றா பார்க்குறான். பார்க்கும்போது ஹேம்கிட்ட சண்டை போட்டு ஜேனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான் நம்ம ரால்ஃபு. கூப்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஹேமம் அவனை ரால்ஃபை பார்த்து ஆறுதல் படுத்தினாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சார் ஹியூக்கும் சார் ராஜரும் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வராங்க. வந்தாலும் அவங்களால அந்த வெட்டிங்கை நிறுத்த முடியல. அந்த ஃபைத் சர்ச்சில் நடக்கக்கூடிய ரோஸ் அண்ட் ரோலண்ட் மேரேஜ், இவங்களோட இந்த கப்புள்ஸோட மேரேஜும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னு இந்த ஸ்டோரியில், இங்கே லவ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டாலே ஒரு பிளட்டு எந்த ரத்தம் எந்த எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிற விஷயம் இங்கே ஒன்றுமே கவலை கிடையாது. லவ்னு வந்துட்டால் பிறப்பு தாழ்வு ஏற்ற இழிவு எதுவுமே கிடையாது, அவங்கவுங்க விருப்பப்படி தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லவ் முன்னாடி வேறு எதுவுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.